ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நந்தா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டர்ல எப்படி எம்எஸ் வேர்டை யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது, அதுல இருக்க எடிட்டிங்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ வந்து நான் அப்புறமா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நந்தா டெக் சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கினே வாங்க. எல்லா வீடியோஸையும் அப்புறம் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி வேர்டு இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேராகிராஃபை எழுதணும். நான் எழுத போகிறது இல்லை, நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். அதை நீங்கள் போட்டிங்கன்னா வரும், ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது போட்டிங்கன்னா வரும். நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். இப்படி போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாகவே ஒரு பேராகிராஃப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஹோமில் அப்படின்னு சொல்லித்தரேன். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து சொல்கிறேன், கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணால் கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து போயிடும். அப்புறம் நம்ம இங்கே பேஸ்ட்டு கொடுத்தோன்னா, ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்டு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினலே இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கட்டு. அப்புறம் கட்டு காப்பின்னு இருக்குல்ல, அது வந்து காப்பி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம பார்த்தோம்ல கட்டு, அது அதுமாரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது டூப்ளிகேட் காப்பி மாரி எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதையும் இங்கே வந்து தட் ஆர் டிசைன், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையே அப்படியே டூப்ளிகேட் காப்பி எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபார்மெட் பெயிண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது அமுக்கி இதை கிளிக் பண்ணோம்னா, நம்ம இந்த சென்டென்ஸை எங்கே வேணால் கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாருங்கள் வேறு வேறு மாரியாக மாறுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இதோட ஃபார்மெட் பெயிண்டர். அது ஒன்றுமே இல்லை, அது அவ்வளோவா யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இன்னொன்று முக்கியமானது சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாண்ட் அந்த சென்டென்ஸ் ஸ்டைலை எப்படி மாற்றுறது. நம்ம கர்சிவ் ரைட்டிங் கேபிட்டல் லெட்டர்லாம் எழுதுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது இதுலேயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வேறு ஏதாவது போடுறேன். இதோ இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதோ பாருங்கள், இதுமாரி நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது, அப்புறம் இங்கே இது வந்து நம்ம எழுத்து இருக்குல்ல, அது எவ்வளோ சைஸுக்கு வேணும்னு செலக்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 48 வைக்கிறேன். யுவர் பெருசாகிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், இது தான் சொல்கிறேன். இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன், ராம்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் பெருசாக இருக்குது. இது நம்ம ஏதாவது இங்கே டைட்டில் போடுறோம்னா மீடியமாக போடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இந்த கரண்ட், இது கரண்ட் சைஸு. இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஏதாவது ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பெரிய இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணால் க்ரோ ஆகினே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க கிளிக் பண்ணினே வரேன், பெருசாகுதா ஃப்ரெண்ட்ஸ், இதோ இந்தமாரி. அதுக்கப்புறம் இது வந்து ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் இது வந்து குறைஞ்சிக்கின்னு வரும், இது வந்து பெருசாகினே வரும் வேர்டு, இது வந்து குறைஞ்சிக்கின்னு வரும், அதுதான் அந்த ஏ குட்டியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து போல்ட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்க எழுத்துலாம் நல்லா போல்டா கிளியரா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலர்ல தடி தடியா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போல்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங் நம்ம கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இட்டாலிக் ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்னன்னா நம்ம ஏதாவது சென்டென்ஸை கிளிக் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கர்சிவ் ரைட்டிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஐன்னு போட்டுருந்துச்சுல அது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐ ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த இட்டாலிக்கு கர்சிவ் ரைட்டிங்கில் அப்படியே தானாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சைடு சைடாக இருக்க அந்த சென்டென்ஸு செலக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த லெஃப்ட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் இருக்குல்ல, அதை அப்படியே ஓங்கி அழுத்தி பிடிங்க. அப்புறம் அழுத்தி இப்படி இழுத்துன்னு வாங்க. இழுத்து ஒரு கிளிக் கொடுத்து நீங்கள் எது செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூன்னு போட்டிருக்குல்ல அதை சொல்லி கொடுக்குறேன். யூ வந்து அண்டர்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, நான் இப்போ செலக்ட் பண்ணி போட்டேன், அண்டர்லைன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கொஷின் பேப்பர்லாம் உருவாக்கோம்ல அதோ ஸ்கூல்லலாம், அதுக்கு வந்து ஆன்சருக்கு போடுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை டாக்குமெண்ட்டை இது பண்ணுறேன். இதோ இப்போ இது ஆன்சராக தெரியும்ல, அதுக்கு தான் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அண்டர்லைன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் இந்த கீழே ஆரோ இருக்குல்ல, கீழே பார்த்த மாரி ஒரு ஆரோ, அதை அமுக்குனீங்கன்னா வேறு நம்ம நோட்டெல்லாம் எழுதுவோம்ல அந்த அண்டர்லைன் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்ம வளைஞ்சி வளைஞ்சி எழுதுவோமே, இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். வளைஞ்சி வளைஞ்சி கூட அண்டர்லைன் வருது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அந்த இது ஆரோ மார்க்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச அண்டர்லைனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஏபிசின்னு இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கான இது. நம்ம ஏதாவது தப்பாக எழுதிட்டோம்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு கோடு போடுவோம்ல அந்த எழுத்தில், அது வந்து இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், அது கரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இதுவுலையே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து எட்ஸு அண்டர் டூன்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எட்ஸ் டூ அதை அமுக்கணும்னா அந்த சென்டென்ஸே அப்படியே கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே வருதா, அதோ இங்கே ரொம்ப இடம் மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இன்னொரு இது போடுறேன், இதை அமுக்குன்னா மேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே வந்துருச்சு, இதை மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே டூ இருக்குல்ல, அதுதான் இந்த இது டூ. அது கீழே இருக்க ஆப்ஷன் வந்து கீழே போயிடும், மேலே இருக்குல்ல மேலே இருக்கிறது வேர்டு வந்து மேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இது அவ்வளோவா யூஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஏன்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம என்ன கேஸ் வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்ஸ் கேஸ்னால் நார்மலாகவே நம்ம எழுதிக்கிறது தான் வரும். லோவர் கேஸ்னால் இது லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பர் கேஸ்னால் இது கேபிட்டல் லெட்டர். ஃபுல்லாக நம்ம எது செலக்ட் பண்ணிக்கிறோமோ அது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னதுன்னா இது வந்து ஹைலைட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது முக்கியமான சென்டென்ஸ்னால் அதை ஹைலைட் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே கோடு போட்டு பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இப்போ ஹைலைட் ஆகிடுச்சு, நம்ம கீழே கோடு போடுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த கலர் ஃபுல்லாக எது வரலுமோ அதை ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அது. நம்ம கலர் கூட மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிங்க் கலர் போட்டுக்கிறேன். இருங்க, இது செலக்ட் பண்ணி அப்புறம் அதை கிளிக் பண்ணாலே மாறிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிங்க் கலரில் மாறிடுச்சு.
இது வந்து என்ன ஆப்ஷன்னா, இப்போ நான் இந்த சென்டென்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ஃபாண்ட்டு எழுத்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த அதோட கலர் கூட மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெட்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, ஈஸியாக மாறிடுச்சு. இருங்க நான் இதை பண்ணி காமிக்கிறேன். எழுத்தோட கலர் கூட மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பாயிண்ட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது என்ன ஆப்ஷன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம புல்லட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேர் அடிக்கிறோம்னா, நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எந்த புல் இந்த மார்க்கெலாம் போடும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்க் மார்க்காக போடும் இல்லை. அதோ டிக்கு, இதோ இது போடுறேன், ராம், நந்தா என் பேர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜெய், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணால் அதுவே தானாகவே வரும், நம்ம எழுதவே தேவையில்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவே நம்பரில் வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்பரில் வரணும்னா இதை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்பரில் வருது. அது வந்து நம்ம டிக்கு இந்த ஸ்டார்லாம் போடும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த புல்லட்டு. இது வந்து நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3, ஏபிசிடி, இந்த ரோமன் லெட்டரில் கூட வர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 2, ஆர்டிக்கல் 3. அது இது வந்து நல்லா டீட்டெயிலாக போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டிங் சாப்டர் 2, சாப்டர் 1, நம்ம சாப்டர்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சயின்ஸில் சாப்டர்லாம் வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்தமாரி நம்ம நம்பர்ஸ்க்குலாம் போட்டுக்கலாம் சாப்டர் நம்பரு. அப்புறம் இது வந்து என்னென்னா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரைட்டு ஆரோ மார்க் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்தமாரி இப்போ போயினே இருக்கும், ரைட்டில் வேணுமா இல்லைனா லெஃப்ட்டில் வேணுமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும். அப்புறம் இது வந்து நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும், டேட்டு போட்டு இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோவா யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து என்னதுன்னா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா புள்ளி புள்ளியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேர்ட்ஸுக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டாட் டாட்டாக நம்ம எதுக்காவது கொஞ்சத்துக்கு போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எல்லாத்துக்குமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் வந்து வருது எல்லாம். இது இது பார்த்தீங்கன்னா மிடில் கொஞ்சம் சரி சரி இல்லாமல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது உள்ளே இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் என்னென்னா நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இது வரலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது வந்து சென்டர் மிடில் வரணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இப்போ இன்னொரு இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னென்னா நம்ம கேப்ஸ்லாம் விட்டு விட்டு எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ் சென்டென்ஸு. இதை பாருங்கள், இப்போ 2.0 கொடுக்குறேன்னா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கேப் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 3.0 கொடுக்குறேன், 2.5 கொடுக்குறேன். அதை போன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெருசாக இருக்குது கேப்பு. அப்புறம் 3.0, அது வந்து நம்ம ஏதாவது கேப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா அதிகப்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து என்னென்னா பேஜுக்கே கலர் கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் செலக்ட் பண்ண எழுத்துக்கு மட்டும் அப்படி காமிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அந்த ஹைலைட்டிங் மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதோ இங்க நான் ஹைலைட் பண்ணிருந்தேன் அது மாதிரி தான். ஆனா நம்ம செலக்ட் பண்றது ஃபுல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இங்க சொல்றாங்க. இது நான் வயிற்றுக்கே வச்சிடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டாப் பார்டரா இல்ல லெஃப்டா ரைட் பார்டர் வேணுமா அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நம்மளுக்கு கட்ட கட்டமா ஏதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது என்ன ஆப்ஷன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ண உடனே இப்போ நான் ஏதாவது கிளிக் பண்ணுறேன், இதில் இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேஸே இல்லாமல் கேப் விடாமல் அப்படியே தொடர்ந்து எழுதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன். அப்புறம் இந்த ஆப்ஷன் என்னென்னா, நம்ம ஏதாவது ஹெட்டிங் போடுறோம்னா அந்த ஹெட்டிங் சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அப்புறம் இது வந்து தடி தடியாக வரணும்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போல்டு கூட போல்டு பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போல்டில் தான் ஏற்கனவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து டைட்டில் மாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது டைட்டில் போடுறோன்னா டைட்டில் போடுறோன்னா பெருசாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய இது வந்து அண்டர்லைன் போட்டுருக்குற ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம அண்டர்லைனுக்கு அப்படியே போட்டுக்கலாம், அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே அப்படியே ஸ்டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சேஞ்ச் ஸ்டைல்ஸ் வந்து இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸ்லாம் நம்ம மாற்றுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டைல் செட்டு போட்டுக்கலாம். ஃபார்மலாக இருக்கணும்னா இப்படி போட்டுக்கலாம், இல்லைனா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னா இப்படி போட்டுக்கலாம், சிம்பிளாக இருக்கணும்னா இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுதான் அந்த சேஞ்சஸ் ஸ்டைல். அப்படி கலர் கூட மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே தான். இதோ இங்கே இந்த ஏ ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே இது தான். ஆனால் இங்கேயும் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மெட்ரோ போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபாண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபாண்ட்டு கூட நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னவோ ஃபாண்ட் இருக்குது, நான் ஏரியல் போட்டுக்கிறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போல்டு கேபிட்டல் லெட்டர் போல்டு மாரி வருது. இது நம்ம அந்த அந்த ஃபாண்ட் இதோ இங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இதே ஃபாண்ட்டு தான். ஆனால் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபாண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் என்னென்னா, இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் என்னென்னா, நம்ம ஏதாவது வேர்டை கண்டுபிடிக்கணுன்னா இதில் போட்டால் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏதாவது வென்னு போடுறேன், ஃபைனஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே காட்டுது, செலக்ட் ஆகி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வென்னு நான் போட்டேன், அப்படியே செலக்ட் ஆக்கி காட்டுது. அப்புறம் நான் பிளாக்ஸ்னு போட்டு பார்க்குறேன், பிளாக்ஸ்னு கொடுத்து ஃபைனஸ்ட்னு கொடுத்தா வேர்டு ஹாஸ் ஃபினிஷ்டு சர்ச்சிங் தி டாக்குமெண்ட், அந்த வேர்டே இல்லைன்னு காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பரவாயில்ல, இப்போ நான் நந்தான்னு போட்டு பார்க்குறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கே ஹைலைட் ஆகி காமிக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்டுன்ற ஆப்ஷன், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரீப்ளேஸ்னா, நம்ம இப்போ நந்தான்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஃபைன் ரீப்ளேஸ்னு கொடுத்தோன்னா அது ரீப்ளேஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மெத்தட் தான். ஆனால் இது அப்படியே தானாகவே ரீப்ளேஸ் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் செலக்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நம்ம இந்த ஃபுல் பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணால், செலக்ட் ஆல்னு கொடுத்தா அது எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து மவுஸ் கிளிக் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஏ அமுக்கணும்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க நான் சொன்ன மாதிரியே எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் இது வந்து கீபோர்டில் பண்ணுறது இது வந்து மவுஸில் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கவர் பேஜ் பிளாங்க் பேஜ் பேஜ் பிரேக் இன்சர்ட்டில் தான் மோஸ்ட்லி அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிளிப் ஆர்ட் பிக்சர் டேபிள் இது எல்லாம் சார்ட்டு ஷேப்பு ஷேப் கூட வர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அடுத்த வீடியோ பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நந்தா டெக் சேனலை சப்போர்ட் கொடுத்து எல்லா வீடியோஸையும் பாருங்க அப்புறம் பார்ட் டூ வீடியோ வந்து அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வரலும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்